எங்க பெரியப்பா மேல எந்த கேஸும் போட வேண்டாம்னு சொல்லுங்கம்மா, ப்ளீஸ்மா. என்ன நம்புங்க, உங்க எல்லாரோட மனமும் அப்படியே உங்க கைக்கு வந்து சேர்ந்துரும், அதுக்கு நான் பொறுப்பு. தமிந்தி, நீ என்ன பண்ண போற? இல்ல பெரியமா, என்னால முடியும், என்னால முடியும், ப்ளீஸ்மா என்ன நம்புங்க. தமயந்தி, எனக்கு மேல நம்பிக்கை இருக்கு. நாங்க கேஸ் குடுக்காம வாபஸ் வாங்கிக்கிறோம். ஆனா 40 லட்சத்தை நீ எப்படிமா கொடுப்ப? அதெல்லாம் உன்னால முடியாதுமா. என்னால முடியும், முடியும், என்னால முடியும். நான் வார்த்தை மாற மாட்டேன், உங்களுக்கு தெரியும்ல. என்னால முடியும், கண்டிப்பா முடியும். நான் கண்டிப்பா கொடுத்துறேன்மா, கொடுத்துறேன். சார், இந்த ஆள அரெஸ்ட் பண்ணி எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. எனக்கு என் பணம் திரும்ப வேணும். இந்த ஆள்கிட்ட பணம் இல்ல, ஆனா இந்த பொண்ணே பணத்தை கொடுக்கறேன்னு ஒத்துக்குது. இந்த பொண்ணு பேர்ல மெஸ் இருக்கு. பணத்தை இந்த பொண்ணு ரெடி பண்ணுதான்னு பாப்போம். பணம் வரல, அப்புறம் பாத்துக்கலாம். இப்போதைக்கு கேஸ் எதுவும் போட வேண்டாம், அவரை விட்டுருங்க சார். அதான பார்த்தேன், கவுன்சிலர் பொண்டாட்டி அரசியல். உங்க இஷ்டத்துக்கு நீங்க வர சொல்லுவீங்க, அப்புறம் போக சொல்லுவீங்க. நீங்க சொல்லி நாங்க நடவடிக்கை எடுக்கலன்னா பேர் இடத்துக்கு போன் பண்ணுவீங்க. யோ, வாங்க போ. அப்பா, இங்க பாருமா, உன் வார்த்தைய நம்பித்தான் கேஸ் எதுவும் கொடுக்காம அப்படியே போறோம். வார்த்தை தவறுனா அப்புறம் உன் தலைதான் உருளும், பாத்துக்கோ. நன்றிமா, ரொம்ப நன்றி. என் தலைய அடமான வச்சாவது நான் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவேன்மா, கொடுத்துருவேன். தமேந்தி, உன் மெஸ்ல பல நாள் வயிறார சாப்பிட்டுருக்கேமா. உன் வார்த்தையை மதிச்சு இப்ப நாங்க எல்லாரும் போறோமா. சரி சரி, பணம் எல்லாம் வந்துடும், வாங்க எல்லாரும் போலாம். வாங்க வாங்க. சரி வாங்கயா, வாங்க போ. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சுங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம உள்ள போங்கன்னு சொன்னா போயிடுவீங்களா? என்னடா பேசிட்டு இருக்க? முதல்ல அப்பா உள்ள போட்டும், அப்புறமா பேசிக்கலாம். உள்ள போக்க, இவருக்கெல்லாம் நல்லது நினைக்கிற பாரு, உள்ள சொல்லணும். எனக்கு வர கோபத்துக்கு இவர் அப்படியே என்ன பண்ற நீ? போட வெளியே. அவன் சின்ன பையன் பெரியப்பா, ஏதோ கோபத்துல அப்படி பேசுறான். நீங்க உள்ள வாங்க, வாங்க வாங்க. Oh.
என்ன வாக்கிங்கா? எப்பவுமே பைக்ல நீங்க கெத்தா போவீங்க, இப்ப பைக் என்னாச்சு? என்னாச்சு வருண், ஏன் ரொம்ப டல்லா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரீத்தி. சரி வாங்க, ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு என் ஸ்கூட்டர்லயே போயிடலாம். இல்ல பிரீத்தி வேணாம், நீங்க கிளம்புங்க. என்னாச்சு வருண், எப்பவுமே ஜாலியா இருப்பீங்க, நல்லா பேசுவீங்க, உங்களுக்கு என்னாச்சு? கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ நடந்திருக்கு, ஆனா என்கிட்ட சொல்லாம மறைக்கிறீங்க. பரவாயில்ல, நீங்க சொல்ல வேண்டாம், நான் தான் உங்களை என் ஃப்ரெண்டா நினைச்சிட்டேன் போல. I'm sorry. ஏ பிரீத்தி, அப்படி எல்லாம் இல்ல பிரீத்தி. நீ ஏன் இப்படி கற்பனை பண்ணிக்கிற? அப்ப என்னன்னு சொல்ல வேண்டியதானே. என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா, சப்போஸ் என்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணுவேன்ல. வீட்டுலதான் கொஞ்சம் பிரச்சனை, எங்க அப்பா செஞ்ச தப்பால அம்மாவுக்கும் அக்காவுக்கும் பெரிய கஷ்டமாவும் அவமானமாவும் ஆயிடுச்சு. நடந்தது நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பா செஞ்ச தப்புனாலயா? அப்படி என்ன செஞ்சாரு? பணத்தை எடுத்து கேம்பிளிங் பண்ணி தோத்துட்டாரா? ஐயோ கடவுளே, எதுக்கு தான் இந்த மாதிரி ரம்மி லாட்டரி இப்படி எல்லாம் போறாங்களோ. ச்சே, இப்போ என்னோட கவலை எல்லாம் அக்கா இந்த பணத்தை எப்படி திருப்பி தர போறாங்கன்னுதான். பாவம் அவங்க, ஏற்கனவே மெஸ்ஸ காப்பாத்துறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க, இதுல இந்த புது பிரச்சனை வேற. ச்சே, எல்லாம் எங்க அப்பானால தான் வந்துச்சு. அவர கொலைய பண்ணிரலாங்கற அளவுக்கு கோவம் வந்துச்சு. ஏய் வருண், எதுக்காக இப்படி இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, இனிமே உங்க அப்பா மேல கோவப்பட்டு என்ன ஆக போகுது? உங்க அக்காக்கு எப்படி சப்போர்ட் பண்றதுன்னு மட்டும் யோசிங்க. என்னால என்ன பண்ண முடியும்? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? ஆ, இங்க பாருங்க வருண், நான் ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. ஆமா, நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது உங்களை இப்படியே விட்டுட்டு போக எனக்கு மனசு வரவே மாட்டேங்குது. இந்த விஷயத்துல என்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் அதை பண்றேன். நீ எப்படி? தெரியல, பட் உங்களை இப்படி பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு. என் அண்ணன் கிட்ட நான் பேசி ஹெல்ப் கேட்டு பாக்குறேன். உங்க அண்ணன் கிட்டயா? ஐயோ பிரீத்தி, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஹலோ ஹலோ ஹலோ, நீங்க ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, என் அண்ணன் கிட்ட நான் பேசிக்கிறேன். இங்க பாருங்க, ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் ஆகுது, நான் பண்ண ட்ரை பண்றேன். வருண், இப்ப ஏங்க இவ்ளோ யோசிக்கிறீங்க? எல்லாருக்கும் வாழ்க்கையில இப்படி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைய சரி பண்ண நமக்கு வேற ஏதாச்சும் வழியில உதவியும் வரும். இதெல்லாம் நம்ம லைஃபோட பேசிக் தியரி. நடந்ததை நினைச்சு வருத்தப்படாம அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிங்க, அதுதான் புத்திசாலித்தனம். சோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, என் அண்ணன் கிட்ட நான் பேசி பாக்குறேன், நீங்க ஃபீல் பண்றதை நிறுத்திட்டு என் கூட வாங்கன்னு சொல்றேன். எங்க ஓனர் அம்மாவை பார்க்கணும்னா உங்க டைமிங்ல எல்லாம் வரக்கூடாது, அவங்க டைமிங்ல தான் வரணும். அந்த பொண்ணுதான் அன்னபூர்ணி மிஸ்ஸோட சொந்தக்காரி. அவதான் அன்னபூர்ணி மிஸ்ஸோட ஓனரா? அப்புறம் ஏன் நம்ம கிட்ட வேலைக்காரி மாதிரியே மெயின்டைன் பண்ணா? ஒரே குழப்பமா இருக்கே. ஒருவேளை நாம எதுக்காக ஓனரை பார்க்க ட்ரை பண்றோன்னு அவளுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்குமோ? அப்படி உண்மை தெரிஞ்சிருந்தா அவகிட்ட போய் எப்படி நம்ம ரெசிபி கேட்டு வாங்க முடியும்?
இப்படி போய் டெட் எண்ட்ல மாட்டிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? எப்படியாவது அவகிட்ட இருந்து அந்த ரெசிபியை வாங்கியே ஆகணும். அதுக்கான வழி என்ன இருக்கு? என்ன பாஸ், அம்மிக்கல்லு ஆட்டுக்கல்லு எல்லாத்தையும் வச்சு அரைச்சு பார்த்தோம், வேலைக்காவலையே. அடுத்து எந்த கல்ல தூக்கிட்டு வந்து அந்த மசாலாவை அரைக்கலான்னு யோசனையில இருக்கீங்களா? டேய், என்ன பார்த்த உனக்கு என்ன நக்கலா இருக்கா? அந்த ரெசிபி எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு தலையை வெடிச்சுட்டு சுத்திட்டு இருக்கேன். நீ என்னடானா வந்து நக்கல் பண்ணிட்டு இருக்க? ஆக்சுவலா இந்த வேலையெல்லாம் நீ பண்ண வேண்டியது. என்ன பண்றது, என் பிசினஸ நான் தானே டெவலப் பண்ணி ஆகணும், உனக்கு என்ன? ஐயோ, என்ன இப்படி பொசுக்குன்னு கோவப்பட்டாரு? சாரி பாஸ், நீங்க என்ன மூட்ல இருக்கீங்கன்னே தெரியாம காமெடி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க பாஸ். பின் என்னடா, நானே அந்த ஓனர் யாருன்னு தெரிஞ்ச பிறகு அந்த ரெசிபியை வாங்க முடியுமா முடியாதான்னு குழப்பத்தில் இருக்கேன். அப்ப வந்து நக்கல் பண்ணா கடுப்பாகமா ஆகாதா? என்ன பாஸ் சொல்றீங்க, அன்னபூர்ணி மிஸ்ஸோட ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? வாவ், சூப்பர் பாஸ். ஆமா, யார் அவங்க? அதே ஏண்டா கேக்குற, இத்தனை நாளா அந்த மெஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருந்தேன், அந்த பொண்ணு தாண்டா அந்த மெஸ்ஸோட ஓனர். என்னது, அந்த பொண்ணு தான் அன்னபூர்ணி மெஸ்ஸோட ஓனரா? அடக்கடவுளே, இது தெரியாம இவ்வளவு நாளா சுத்திக்கிட்டு இருந்திருக்கோமே. எனக்கும் இதே போலதான் அதிர்ச்சியா இருந்தது. அவ யாருன்னு தெரிஞ்சதுல இருந்து எனக்கு எந்த வேலையுமே ஓடலடா. அன்னபூர்ணி மெஸ்ஸோட ஓனர் யாருன்னு தெரியாத வரைக்கும் அந்த ரெசிபி நமக்கு கிடைச்சிரும்னு ஓரளவுக்காச்சும் நம்பிக்கை இருந்துச்சு. அந்த கொஞ்ச நம்பிக்கையும் இப்ப இல்லாம போச்சு பாஸ். உனக்கே இப்படி இருக்குன்னா எனக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. அவகிட்ட எல்லாம் போய் பிசினஸ் டீல பேச முடியுமா சொல்லு? ஏற்கனவே 4 கோடி தரோன்னு சொல்லி பேரம் பேசியும் அவ கொஞ்சம் கூட மசியாதவ. இப்ப நான் என்னன்னு போய் பேசி அவகிட்ட இருந்து அந்த ரெசிபியை வாங்குவேன். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான் பாஸ். இதை கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வரேன் பாஸ். நமக்கும் வேற வழி இல்லை, அவகிட்ட இருந்து அந்த ரெசிபியை வாங்கி தான் ஆகணும். கஷ்டமான டாஸ்காக இருந்தாலும் நாம் இதை செஞ்சு தான் ஆகணும். அந்த ரெசிபியை வாங்க என்ன வழின்னு யோசிப்போம். என்ன விஷயம் இங்க பாருங்க, வீட்டுல நடந்திருக்கிற இந்த பிரச்சனைய நமக்கு எப்படி சாதகமா பயன்படுத்திக்கலாம்னு எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா தோணி இருக்கு. என்ன ஐடியாமா? இரு, அவசரப்படாத, சொல்றேன். பெரிய மாமா திருடி சூதாடின பணத்தை எப்படியும் தமயந்தியால திருப்பி தரவே முடியாது. ஏன்னா ஏற்கனவே மெஸ் மேல இருக்கிற கடனையே அடைக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்கா. இப்போ இந்த கடனும் அவன் முதுகு மேல ஏறி உட்கார்ந்துருச்சு. அதனால கண்டிப்பா அவளால மூச்சு விட முடியாத அளவுக்கு நெருக்கடி வந்துருச்சு. இதத்தான் நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும்னு சொல்ற. எப்படிமா? உங்க தாத்தா கிட்ட நைஸா பேச்சு கொடுத்து சொர்ணத்து கிட்ட பணத்தை திருப்பி கொடுக்கணும்னா மெஸ்ஸ வித்து கொடுத்துற முடியும்னு அப்படியே லைட்டா ஏத்தி விட்டா போதும். மத்ததெல்லாம் அவர் பாத்து பாரு. என்ன மாதவி, மெஸ்ஸ விக்க சொல்ல போறீங்களா? ஏன் மாதவி, பாவம். ஏங்க, மெஸ்ஸ வித்தா எப்படியும் குறைஞ்சது 4-5 கோடியாச்சும் தேரும். அந்த பணத்துல மெஸ் கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் சொர்ணாக்காவோட பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டு அப்புறம் அப்படி இப்படின்னு அந்த தமயந்திக்கு ஏதாவது ஒரு டுபா கூரை கட்டி வச்சிருவோம். மீதி எப்படியும் ஒரு 2 கோடியாச்சும் தேரும். அத வச்சு நம்ம பொண்ணு கல்யாணத்தை கிராண்டா நடத்திட்டு உங்க ஜவுளி கடையையும் அப்படியே கொஞ்சம் பெருசா டெவலப் பண்ணிடலாம். இப்படி நம்ம ஐடியா? அம்மா, சூப்பர்மா, செம்ம ஐடியா. இப்ப வீடு இருக்க நிலைமைக்கு கண்டிப்பா இது வொர்க் அவுட் ஆகும். எங்க உங்க அப்பா எதுவும் ஒளரி கொட்டாம இருக்கணுமே. ஆனா இந்த மனுஷன், ஐயோ, என் அண்ணன் பொண்ணு பாவம், அவர் ரொம்ப கஷ்டப்படுறான்னு அவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாரு.
அப்பா அவளுக்காக எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாருமா? அவரை நான் பாத்துக்கிறேன். இப்ப நீ எடுத்திருக்கிற முடிவு சூப்பரான முடிவு. என்னோட ஃபுல் சப்போர்ட்டும் உனக்குதான். அந்த மெஸ் இருக்கிறதுனால தானே தமையந்து இந்த ஆட்டம் ஆடுறா. அத முதல்ல அவகிட்ட இருந்து புடுங்கணுமா, அப்பதான் அவளை அடக்க முடியும். ஆராதனா, அவளை அடக்கிறது மட்டும் இல்லடி, உன்னோட கல்யாணத்தையும் நடத்தணும். அதுதான் என்னோட மெயின் டார்கெட்டே. எனக்கு என் கல்யாணம் கூட முக்கியம் இல்லம்மா. அந்த தமையந்தியால சின்ன வயசுல இருந்து நான் நிறைய ஹர்ட் ஆயிருக்கேன். இதோ அவ எவ்வளவு பொறுப்பா இருக்கா பாரு, அப்படி இருக்கா பாரு, இப்படி இருக்கா பாருன்னு எல்லாத்துக்கும் அவளையே உதாரணம் காட்டி காட்டி என்ன ரொம்ப வெறுப்பேத்திருக்காங்க. இதோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பழி வாங்கறதுக்கு கிடைச்சிருக்க நல்ல சந்தர்ப்பமாதான் இத நான் பாக்குறேன். என்னமா இது, சின்ன வயசுல எப்பவோ நடந்ததெல்லாம் இன்னுமா ஞாபகம் வச்சிருக்க? அப்பா உங்களுக்கு எதுவும் தெரியாது, நீங்க இந்த விஷயத்துல எதுவும் பேசாம இருங்க போதும். அத எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, எப்படி திரு திருன்னு முடிக்கிறார் பாரு. இதுக்குதான் நான் சொன்னேன், இந்த மனுஷனை நம்பவே முடியாதுன்னு. அப்பா என்னப்பா, இங்க பாருங்க, இங்க பேசினதை எல்லாம் ஏதாவது வெளியில சொன்னீங்க, நானும் உங்க பொண்ணு மருந்து குடிச்சு செத்து போயிடுவோம். என்னடி என்ன மாதவி, நீ இப்படி எல்லாம் பண்ற? ஆராதனா, உங்க அம்மா தான் இப்படி பேசிட்டு இருக்கா, நீ அவளை ஏத்தி விட்டுட்டு இருக்க. இப்ப என்ன, நான் வெளியில வந்து எதுவும் பேசக்கூடாது அவ்வளவுதானே? நான் எதுவும் பேசல, நீங்க சொல்ற எல்லாமே நான் கேட்டுக்கிறேன். வாங்கம்மா, என்ன விஷயம்? ரெண்டு பேரும் ஒன்னா வந்தாலே விஷயம் இல்லாம வரமாட்டீங்க. விஷயம் இருக்குனாலா? ஆனா என்கிட்ட இல்ல, பிரீத்தி தான் உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு கூட்டிட்டு வந்தா. சொல்லுங்க சீக்ரெட் ஏஜென்ட், இப்ப என்ன இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கீங்க? அம்மா பாருங்கம்மா, இப்படிலாம் கிண்டல் பண்ணா நான் சொல்ல மாட்டேன். ஏய் சரி சொல்லு. சரி சரி சரி, டேய் அவ என்ன சொல்ல வரானு கேளு. சரி சரி, என்ன விஷயம்னு சொல்லு. அந்த அன்னபூரணி மெஸ்ஸோட ஓனர் வீட்ல பெரிய பிரச்சனையா, போலீஸ் கேஸ் வரைக்கும் போய் இப்ப எல்லாமே அந்த தமயந்தி மேல வந்து நிக்குதான். வெயிட் வெயிட், பிரச்சனையெல்லாம் இருக்கட்டும், அன்னபூர்ணி மெஸ்ஸோட ஓனர் யாருன்னு உனக்கு தெரியுமா? என்னன்ன, நீ தமயந்தி தான அன்னபூர்ணி மெஸ்ஸோட ஓனர், இது தெரியாதா எனக்கு? அப்படினா தமயந்தி யாருன்னு உனக்கு முன்கூட்டியே தெரியுமா? ஆ தெரியும். அத சொல்றதுக்கு தானே நானும் அம்மாவும் அன்னைக்கு ஒரு ரூமுக்கு வந்தோம். அப்ப கூட உனக்கு தெரியும் தெரியும்னு சொல்லி அவசர அவசரமா எங்களை திருப்பி அனுப்பிச்சி மறந்துட்டியா? அன்னைக்கு காம்படிஷன்ல என்ன தோக்கடிச்சாங்கல்ல, அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? எல்லாமே எனக்கு தெரியும். அவங்க யாருங்கற உண்மையை உன்கிட்ட சொல்லி சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு வந்தா? டேய் நலா, நாங்க அத சொல்றதுக்காக தான் ஒரு ரூமுக்கு வந்தோம், நீதான் தெரியும்னு சொன்ன. ஓஹோ, நீங்க சொல்ல வந்தது அந்த விஷயத்தை பத்தி தானா? நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல. என்ன யோசிக்கிற, ஞாபகம் வந்துச்சா வரலையா? இப்ப அதை விடுங்கம்மா, தமயந்தி வீட்டுல என்ன பிரச்சனை சொல்லு. தமயந்தியோட பெரியமா வச்சிருந்த 40 லட்சம் ரூபாய் பணத்தை அவங்க பெரியப்பா எடுத்துட்டு போய் சூதாடி மொத்தமா தோத்துட்டாராம். பெரியப்பாவை காப்பாத்த அந்த 40 லட்சத்தை நான் தரேன்னு அந்த பொண்ணு போய் பிரச்சனையில மாட்டிருக்கா. அம்மா யாருமா இவ, எப்படி இவளுக்கு மட்டும் இவ்வளவு இன்ஃபர்மேஷன் தெரியும்? ஹலோ ஹலோ, உடனே கலாய்க்க ஆரம்பிச்சிடாத. அவங்க தம்பியை எதர்ச்சியா ரோட்ல பார்த்தேன், அவன் தான் இதெல்லாம் என்கிட்ட சொன்னான். பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சு, மொத்த குடும்பமுமே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க போல. இப்ப இவ்ளோ பணத்துக்கு தமயந்தி அக்கா எங்க போவாங்கன்னு ரொம்ப புலம்பிக்கிட்டே தான் போயிட்டு இருந்தான். ஓஹோ, அவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? அப்படின்னா இதுதான் சரியான டைம். இந்த பிரச்சனையை வச்சு அவகிட்ட இருந்த அந்த ரெசிபியை உஷார் பண்ணிட வேண்டியதுதான். என்னன்னா யோசிக்கிற, பாவம்னா அவங்க, உன்னால ஏதாச்சும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணுண்ணா. நான் கூட அவங்க கிட்ட என் அண்ணன் கிட்ட கேட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஓ,
வாக்கே குடுத்துட்டு வந்துட்டியா? ஐயோ இல்ல இல்ல, வாக்கெல்லாம் குடுக்கல, சும்மா சொல்லி பாக்குறேன்னு தான் சொல்லிட்டு வந்தேன். சச்சே, சும்மா தான் கேட்டேன், ஃப்ரீயா விடு. இந்த பிரச்சனைக்கு நம்மளால ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிக்கிறேன். ஓகேவா? ஓகேண்ணா, தேங்க் யூ. என்னப்பா அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றியா? யோசிக்கணுமா, என்ன செஞ்சா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்னு யோசிக்கணும். சரிப்பா, யாருக்கு கஷ்டம்னாலும் உதவி செய்யறதுல தப்பே இல்லை. எதுக்காக இங்க ஒண்ணா வர வச்சிருக்கேன்னா, நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன், அத பத்தி உங்க எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு. எனக்கு புரியுது, சிவராமனுக்கு ஒண்ணுன்னும் போது என்னால அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால அவனுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நெருக்கடியில இருந்து மீட்டு கொண்டு வரதுக்காக வந்து அன்னபூர்ணி மெஸ்ஸை விற்கிறதா நான் முடிவு பண்ணியிருக்கேன்.